பிள்ளைகள் 10th மற்றும் பிளஸ் டூ சிபிஎஸ்இ ஸ்டேட் போர்டில் படிக்கிறார்களா? அவர்களை அதிகம் மார்க் வாங்க வைக்க ஈஸி வழி சாணக்கியா இன்டர்நேஷனல் அகாடமி ஆன்லைன் கோச்சிங் சென்டர் ஃபார் ஆல் சப்ஜெக்ட்ஸ். கான்டாக்ட் 7823910123. ஆப்கானிஸ்தான் மசூதியில் கடந்த வெள்ளிக்கிழமை ஐஎஸ் தீவிரவாதிகள் நடத்திய குண்டுவெடிப்பு தாக்குதலில் 30 பேர் உயிரிழந்தனர். இதற்கு கண்டனம் தெரிவித்துள்ள ஐநா அமைப்பு, பயங்கரவாத செயலுக்கு பொறுப்பேற்கும் இயக்கங்கள், அமைப்புகள், அவற்றுக்கு நிதி வழங்குவோர், ஆதரவு தெரிவிப்பவர் உள்ளிட்ட அனைவரையும் விசாரிக்க வேண்டிய நேரம் வந்துள்ளது என தெரிவித்துள்ளது. ரமலான் நோன்பு நடைபெற்று வரும் நாட்களில் நடத்தப்படும் இதுபோன்ற தாக்குதல்களை ஒருபொழுதும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் தெரிவித்துள்ளது. பாகிஸ்தானின் கைபர் பக்துன்வா மாகாணத்தில் 2 பெண் குழந்தைகளுக்கு போலியோ தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக அந்நாட்டு தேசிய போலியோ ஆய்வகம் அறிவித்துள்ளது. அந்த பகுதியில் வசிக்கும் குழந்தைகளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க வாய்வழி மற்றும் ஊசி மூலமாக போலியோ சொட்டு மருந்து வழங்க மருத்துவ குழு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது என்றும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்தியாவில் போலியோ முற்றிலுமாக ஒழிக்கப்பட்ட பொழுதும் பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் உள்ளிட்ட சில நாடுகளில் போலியோ பாதிப்பு உறுதி செய்யப்பட்டு வருகிறது. சோமாலியாவின் தெற்கு பகுதியில் உள்ள ஜவஹர் மாவட்டத்தில் பல நாடுகளில் தடை செய்யப்பட்ட அல் ஷபாத் தீவிரவாத அமைப்பு ராணுவ வாகனத்தின் மீது நடத்திய வெடிகுண்டு தாக்குதலில் 10 வீரர்கள் பரிதாபமாக உயிரிழந்தனர். அல் ஷபாப் தீவிரவாத அமைப்பு அல் கொய்தா அமைப்புடன் தொடர்பில் உள்ளது என்றும் இந்த அமைப்பு தொடர்ந்து அரசுக்கு எதிரான நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகிறது என்றும் செய்தி வெளியாகியுள்ளது. இஸ்ரேலின் கட்டுப்பாட்டில் உள்ள பாலஸ்தீன மேற்கு கரையின் ஏரியல் பகுதியில் மர்ம நபர்கள் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் பாதுகாப்பு படை வீரர் ஒருவர் உயிரிழந்தார். தீவிர வேட்டை நடத்திய அதிகாரிகள் துப்பாக்கிச் சூடு நடத்திய 2 பாலஸ்தீனியர்களையும் அதே பகுதியில் பதுங்கியிருந்த 2 பேரையும் கைது செய்தனர். இஸ்ரேலில் இரு தரப்பினருக்கு இடையே நடைபெற்று வரும் தாக்குதலில் 15 இஸ்ரேலியர்களும் 27 பாலஸ்தீனியர்களும் கொல்லப்பட்டுள்ளனர். வெளிநாட்டினரின் சதி காரணமாக தனது ஆட்சி கவிழ்க்கப்பட்டதாக குற்றம் சாட்டி வரும் பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் இம்ரான்கான் இம்மாத இறுதியில் பாகிஸ்தான் தெஹ்ரீக் ஐ இன்சாஃப் கட்சியினருடன் இஸ்லாமாபாத்திற்கு பேரணியாக சென்று போராட்டம் நடத்த இருப்பதாக அறிவித்துள்ளார். பேரணியில் பொதுமக்களும் கலந்து கொள்ள வேண்டும் என்று அழைப்பு விடுத்துள்ளார். உக்ரைனின் டான்பாஸ் மாகாண பகுதியில் உள்ள பொதுமக்களை அழிக்க ரஷ்யா அனைத்து முயற்சிகளையும் மேற்கொண்டு வருகிறது என உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி குற்றம் சாட்டியுள்ளார். உக்ரைனின் மிகப்பெரிய நகரமான ஒடசாவில் உள்ள விமான ஓடுதளத்தில் ரஷ்ய படைகள் தாக்குதல் நடத்தியுள்ளன. உக்ரைன் அதிபர் மாளிகை மீது 2 முறை தாக்குதல் நடத்த ரஷ்ய படைகள் முயற்சித்ததாக அந்நாட்டு உளவுத்துறை மூத்த அதிகாரி வலக்சியா ஆரஸ்டோவிஸ் குற்றம் சாட்டியுள்ளார். ரஷ்யாவின் 40 போர் விமானங்களை சுட்டு வீழ்த்திய உக்ரைன் விமானப்படை விமானி ஸ்டீஃபன் தாராபால்கா வீரமரணம் அடைந்ததாக செய்தி வெளியாகியுள்ளது. உக்ரைன் ரஷ்யா இடையிலான போர் ஆரம்பித்தது முதலே ரஷ்ய படைக்கு மிகப்பெரிய தலைவலியாக இருந்த ஸ்டீஃபன் தாராபால்கா மான்ஸ்டர் ஆஃப் கீவ் என்ற அடைமொழியுடன் அழைக்கப்பட்டார். தனது மகன் இறந்தது தொடர்பாக உக்ரைன் ராணுவம் எந்த தகவலும் தெரிவிக்கவில்லை என அவரது பெற்றோர் தெரிவித்துள்ளனர். போர் காரணமாக பணிக்கு சென்ற தனது மகன் தற்பொழுது வரை வீடு திரும்பவில்லை என கூறியுள்ளனர். வடகொரியாவிற்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டால் ஆயுதங்களை முன்கூட்டியே பயன்படுத்துவோம் என அதிபர் கிம் ஜாங் கூறியுள்ளார். அதிகரித்து வரும் அணு ஆயுத அச்சுறுத்தல்கள் உள்ளிட்ட அனைத்து நகர்வுகளையும் முழுமையாக கட்டுப்படுத்த அணு ஆயுத தாக்குதலை தொடங்க தயங்க மாட்டோம் என்றும் அணு ஆயுதங்களின் எண்ணிக்கை அதிவேகத்தில் அதிகரிப்போம் என்றும் கிம் ஜாங் எச்சரித்துள்ளார். அமெரிக்கா போரை முடிவுக்கு கொண்டுவர விரும்பினால் உக்ரைனுக்கு ஆயுதங்கள் வழங்குவதை உடனடியாக நிறுத்த வேண்டும் என நேட்டோ அமைப்பிடம் ரஷ்யா அறிவுறுத்தியுள்ளது. ரஷ்யா உக்ரைன் போரை உண்மையாகவே அமெரிக்கா நிறுத்த விரும்பினால் உக்ரைனுக்கு வழங்கப்பட்டு வரும் அணு ஆயுதங்கள், வெடிமருந்துகள் உள்ளிட்டவற்றை நிறுத்த வேண்டும் என ரஷ்ய வெளியுறவு அமைச்சர் செர்ஜிவ் லோரோங் தெரிவித்துள்ளார். தங்கள் நாட்டின் பொருளாதாரத்தை சீரமைத்துக் கொள்ள முடியும் என்றும் அமெரிக்க டாலரை சார்ந்திருக்காமல் இறக்குமதியை சார்ந்து இருக்காமல் தொழில்நுட்பம் மூலம் மீண்டும் சீரான நிலையை உருவாக்க முடியும் என்றும் கூறியுள்ளார்.
உலகம் முழுவதும் கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 57,27,36,640 அதிகரித்துள்ளது. 3,98,71,839 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். குணமடைந்தோரின் எண்ணிக்கை 46,06,68,18 உயர்ந்துள்ளது. இதுவரை 62,58,783 பேர் உயிரிழந்துள்ளனர்.